வருக வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய மாடல் ஆக்சிலரி செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா தனித்தனி வீடியோஸ்ல ரொம்பவே டீட்டெயிலா பார்த்து வரக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே இந்த குட் ஆனது பி சேர்த்து could be in sentences-ல யூஸ் பண்றப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும், நெகட்டிவ்ல எப்படி வரும், கண்டிஷன் போட்டு சொல்றதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனல்ல இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு, வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி வொக்கியாபுலரி இடியம்ஸ் ஃப்ரைசஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கிறவங்க தாராளமா அங்க போயிட்டு இதெல்லாத்தையுமே அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது வெக்கியாவது எல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஆனால் அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் இங்கிலீஷில் கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க இங்கேயே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்கிறதையும் அப்படியே சொல்லிட்டு வீடியோக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கூடானது பி சேர்த்து வர்றப்போ இதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல கூடோடைய மீனிங் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடிந்தது, ஏற்கனவே பாஸ்ட்ல செய்ய முடிந்தது அப்படிங்கறத கேனுடைய பாஸ்ட் ஃபார்மா இந்த கூடு யூஸ் பண்ணி போன வீடியோல பாத்திருந்தோம். இதோட எடுத்துட்டு போய் நம்ம பி சேர்த்து யூஸ் பண்றப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பி ஆனது பி கேர்ஃபுல், பி ரெடி, பி குவாய்ட், இந்த மாதிரி எல்லாம் இப்படி இரு அப்படி இரு இருங்கிற மீனிங்லயே இந்த பி யூஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த பி ஆனது இருங்கிறது குறிப்பிடுது, கூடானது முடிந்ததுங்கிறது குறிப்பிடுது. அதனால ஒட்டு மொத்தமா ரெண்டையும் சேர்த்து இருக்க முடிந்தது அப்படிங்கிற மீனிங்ல இந்த குட் பி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க. ரோஜர்ஸ் குட் பி ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் இன் த ரிசர்ச் டீம் ஃபார் ஹிஸ் ப்ரீவியஸ் நாலேஜ் அபவுட் அனிமல்ஸ். ராஜர்ஸ் ஆனவன் அவனுக்கு விலங்குகள் குறித்து இருந்த முன்னறிவிற்காக ஆராய்ச்சி குழு உறுப்பினர்களில் ஒருவராக இருக்க முடிந்தது. வாட்சன் could be safe from the flood as he was on high building. வாட்சன் ஆனவன் உயரமான கட்டிடத்தின் மீது இருந்ததால் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடிந்தது. எட்வர்ட் could be clever due to his studies. எட்வர்ட் ஆனவன் அவனுடைய கல்வியின் காரணமாக புத்திசாலியாக இருக்க முடிந்தது. சோ ஒட்டுமொத்தமா இந்த could be ஆனது இருக்க முடிந்தது அப்படிங்கறதையே குறிப்பிடுது. அடுத்ததா இதை அப்படியே தூக்கி நெகட்டிவ்ல யூஸ் பண்ணும் போதும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த could be ஆனது couldn't be-னு வர்றப்ப இருக்க முடிந்ததுங்கிறது இருக்க முடியவில்லை அப்படின்னு மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க. ரீச்சர்ட்ஸ் couldn't be strong against the opponent player. எதிர்த்து விளையாடக்கூடிய விளையாட்டு வீரரை விட ரிச்சர்ட்ஸ் ஆனவன் வலிமையானவனாக இருக்க முடியவில்லை. இந்த மாதிரி இந்த could be didn't be-னு நெகட்டிவ்ல யூஸ் பண்றப்போ முடிந்ததுங்கிறது முடியவில்லை அப்படின்னு லைட்டா மட்டும் சேஞ்ச் ஆகுது. அடுத்ததா இந்த could be அப்படியே எடுத்துட்டு போய் கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காக யூஸ் பண்ணும் போது முடிந்தது அல்லது முடியவில்லைங்கிறது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போய் முடிந்திருக்கும் அல்லது முடிந்திருக்காதுன்னு மாறிடும். If you too registered your name, you could also be there in the tour. இந்த மாதிரி வர்றப்போ நீயும் உன்னுடைய பெயரை பதிவு செய்திருந்தாய் எனில் சுற்றுலாவில் நீயும் இருக்க முடிந்திருக்கும். If it was a Sunday, they could be free. அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருந்தால் அவங்க ஃப்ரீயா இருக்க முடிந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இந்த could be a condition word யூஸ் பண்றப்போ இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் இருக்க முடிந்திருக்கும் அப்படின்னு மாறுது. இது அப்படியே நெகட்டிவ்ல யூஸ் பண்றப்போ If he didn't take a copy of the document, they couldn't be escaped from the officer. அவன் ஆவணத்தினுடைய ஒரு நகலை எடுக்கவில்லை எனில் அவர்கள் அலுவலரிடமிருந்து தப்பித்தவர்களாக இருக்க முடிந்திருக்காது. If they didn't hear of the upcoming storm, they couldn't be aware. அவர்கள் எதிர்வரும் புயல் குறித்து கேட்கவில்லை எனில் அவர்களால் எச்சரிக்கையாக இருக்க முடிந்திருக்காது. சோ இப்படி எல்லாம் பண்ணலன்னா இப்படி எல்லாம் இருக்க முடிந்திருக்காது அப்படிங்கறத நெகட்டிவ்ல இந்த couldn't be ஆனது கண்டிஷன் போட்டு சொல்றப்போ குறிப்பிடுது. சோ ஒட்டு மொத்தமா இந்த could be ஆனது ஏதாவது ஒண்ணு இப்படி இருக்க முடிந்தது அப்படிங்கறதையும் நெகட்டிவ்ல வர்றப்போ இருக்க முடியவில்லைங்கிறதையும் லாஸ்டா கண்டிஷன் போட்டு சொல்றப்போ
இப்படியெல்லாம் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் இருக்க முடிந்திருக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவ்லையும், இப்படியெல்லாம் பண்ணலைன்னா இப்படியெல்லாம் இருக்க முடிந்திருக்காதுங்கிறத நெகட்டிவ்லையும் குறிப்பிடுங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இது மாதிரியே மீதி இருக்கக்கூடிய மோடல் ஆக்சிலரிஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே இந்த கிட்வியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வச்சுருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு வேலை இவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஏந்துருங்க நம்ம சேனல், இந்த சேனல். இது மட்டும் இல்லாமல் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இடியம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நியூ சேனலாக இருக்கக்கூடிய லிங்குவால் எக்ஸிஸ் சேனலுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல ரெடியா இருக்குது. அங்கேயுமே போயிட்டு இதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது வக்கியாபுல இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டுமே இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே தொடர்ந்து இருந்துருங்க நம்ம சேனல் இன்டெலெக்ட்.